Hey all, in the video, 23rd June, current affairs, first one. ஏழாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரதமர் அறிமுகப்படுத்தியுள்ள மொபைல் செயலி எது? Option A, யோகா இந்தியா. Option B, எம் யோகா. Option C, நமஸ்தே யோகா. Option D, ஐ யோகா. இதுக்கு சரியான சார் பார்த்தீங்கன்னா எம் யோகா. ஸோ எம் யோகா மொபைல் ஆப் இதுதான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. யார் இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆயுஷ் அமைச்சகம், உலக சுகாதார அமைப்பு, ஸோ WHO இவங்க தான் வந்துட்டு இந்த ஆப்பை வந்து டிசைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்பில் அதாவது யோகாவோட ஃபண்டமெண்டல் A to Z அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேண்டிய லாங்குவேஜில் வந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய லாங்குவேஜ் வந்துட்டு இந்த ஆப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் ஏழாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரதமர் அறிமுகப்படுத்தியுள்ள மொபைல் செயலி எது? எம் யோகா. அடுத்தது, எந்த மாநிலம் அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு ₹1,00,000 பரிசு வழங்குவதாக அறிவித்துள்ளது? ஆப்ஷன் ஏ மிசோரம், ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் டி ஹரியானா. இதுக்கு சரியான சார் பார்த்தீங்கன்னா மிசோரம். ஸோ மிசோரமில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ராபர்ட் ரொமாவியா ராய்டே, ஸோ இவங்க தான் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்களோட தொகுதியில் எய்ஸ்வால் கிழக்கு தொகுதி, ஸோ இவரோட தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். இதாவது அதிகமான ஒரு குடும்பத்தில் அதிகமான குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ₹1,00,000 பரிசு, அது மட்டும் இல்லாமல் சான்றிதழ் கேடயம் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிசோரமோட முதல்வர் சோரம் தாங்கா. ஸோ எதுக்காக இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டியில் வெரி லோவில் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ்க்கு அப்புறம் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மிசோரம் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மக்கள் தொகையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நிகழ்வில் எந்த மாநிலம் அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு ₹1,00,000 பரிசு வழங்குவதாக அறிவித்துள்ளது? மிசோரம். ஸோ மிசோரமில் எய்ஸ்வால் கிழக்கு தொகுதி, இங்கே தான் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாத எத்தனை மாவட்டங்களுக்கு செப்டம்பர் 15 தேதிக்குள் தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 7. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ இந்த 9 மாவட்டங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர். ஸோ இந்த 9 மாவட்டங்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15 எலெக்ஷன் முடித்து ரிசல்ட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2019 போலேயே இந்த உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய பதவிக்காலம் அவங்களுக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா, அதனால் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு எலெக்ஷனை நடத்தாமல் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 எலெக்ஷனையும் முடித்து ரிசல்ட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாத எத்தனை மாவட்டங்களுக்கு செப்டம்பர் 15 தேதிக்குள் தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? 9. அடுத்தது, பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபர் யார்? ஆப்ஷன் ஏ மரியோ டுராக்கி, ஆப்ஷன் பி லோஃபஸ் ஆப்ரேட்டர், ஆப்ஷன் சி ரோட்ரிகோ டுட்டர்டே, ஆப்ஷன் டி அந்தோனியோ குட்டரஸ். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரோட்ரிகோ. ஸோ இவர் தான் வந்துட்டு பிலிப்பைன்ஸோட அதிபர். ஏன் இவரை இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா 1.10 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. இதில் 70% பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடணும்னு சொல்லி அவங்க ஒரு நிர்ணயிச்சிருந்துருக்காங்க. ஆனால் 21% தான் வந்துட்டு தடுப்பூசி போட்டிருந்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் தடுப்பூசி போட வராதனால இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தடுப்பூசி போடாதவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இங்கேருந்து கிளம்பி இந்தியா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால தான் இவர் இங்கே பார்த்துருக்குறோம். ஸோ பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபர் யாருன்னா ரோட்ரிகோ. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஊசி போடாதவங்கள ஒன்றா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, இல்லைனா கிளம்பி இந்தியா அமெரிக்கான் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது, 2021 ஓப்பன் சொசைட்டி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கே சைலஜா, ஆப்ஷன் பி ஸ்வேத்லனா அலெக்சேவிச், ஆப்ஷன் சி லாரல் ஹம்பர்ட், ஆப்ஷன் டி ஃபெலிண்டா ஃபென்சி. இதுக்கு சரியான சார் பார்த்தீங்கன்னா சைலஜா. ஸோ ஓப்பன் சொசைட்டி ப்ரைஸ் 2021. ஸோ சைலஜா அவங்க கேரளாவோட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். ஸோ இந்த ஒரு விருதை யார் கொடுக்குறாங்கன்னா மத்திய ஐரோப்பிய பல்கலைக்கழகம்.
சென்ட்ரல் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருது தான் இந்த ஓப்பன் சொசைட்டி ப்ரைஸ் 2021. ஸோ எதுக்காக சைலஜா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, பொது சுகாதார பணிகளில் இவர் ஆற்றிய சேவை. ஸோ எதன் அடிப்படையில் வருஷா வருஷம் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்குறாங்கன்னா, சமுதாயத்திற்கு சேவை செய்யும் தனித்துவம் வாய்ந்த நபர்கள். ஸோ இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்குறாங்க வருஷா வருஷம். ஸோ லாஸ்ட் இயர் யாருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸ்வேத்லனா அலெக்ஸேவிச். ஸோ இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போது இந்த நிகழ்வில் 2021 ஓப்பன் சொசைட்டி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கே சைலஜா. அடுத்தது பார்த்திங்கன்னா, அண்மையில் எத்தனையாவது இந்திய இலங்கை கடலோர காவல் படைகளின் உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 10. இதுக்கு சரியான சார் பார்த்தீங்கன்னா 5 கூட்டம். இந்தியா மற்றும் இலங்கையின் கடலோர காவல் படைகள் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தம் படி பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 5th மீட்டிங் நடந்தது, அதாவது நேற்று நடந்தது. ஸோ இந்த மீட்டிங்கில் இந்திய கடலோர காவல்படை தலைமை இயக்குனர் கே நடராஜன், இலங்கை கடலோர காவல்படை தலைமை இயக்குனர் அனுரா ஏகநாயக். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தலைமையில் நடந்தது தான் இந்த மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங்கில் அது காணொலி மூலமா நடந்தது. ஸோ என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, இந்திய பெருங்கடலில் தேடுதல் மீட்பு நடவடிக்கைகள், எல்லை கடந்த குற்றங்களை எதிர்கொள்வது, கடல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மற்றும் திறன் மேம்பாடு, இது போல் பல பணிகளை பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் அண்மையில் எத்தனையாவது இந்திய இலங்கை கடலோர காவல் படைகளின் உயர்நிலை கூட்டம் நடைபெற்றதுன்னா 5. அடுத்தது, மாசிலிருந்து இந்திய கடல் பகுதிகளை பாதுகாக்க எத்தனை கோடியில் 2 வாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 500, ஆப்ஷன் பி 583, ஆப்ஷன் சி 650, ஆப்ஷன் டி 1000. இதுக்கு சரியான சார் பார்த்தீங்கன்னா 583. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்கிறாங்க கோவா ஷிப்யார்ட் நிறுவனம். ஸோ இவங்க தான் இந்த 2 தயாரிக்க போகிறாங்க. இந்த கப்பல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கடலில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கப்பல் வந்துட்டு ஆயில் கொண்டு போகும்போது கொட்டிட்டுது இல்லையா. ஸோ இதனால் கடல் வந்துட்டு அதிக அளவில் மாசுபடுது. இதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த கப்பல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இவங்க கப்பலை தயாரித்து இந்திய கடலோர காவல் படையிடம், அதாவது இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ எப்போ கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்கன்னா, நவம்பர் மந்த் 2024 ஒரு கப்பலும், மே மந்த் 2025 பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ மும்பையில் ஒரு கப்பல், விசாகப்பட்டினத்தில் ஒரு கப்பல், போர்பந்தரில் ஒரு கப்பல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 2 வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த கப்பல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ அந்தமான் நிக்கோபார் கடற்பகுதி, ஸோ இங்கே தான் கொண்டு போய் நம்ம இந்த கப்பலை நிறுத்த போகிறோம். அப்போது இந்த நிகழ்வில் மாசிலிருந்து இந்திய கடல் பகுதிகளை பாதுகாக்க எத்தனை கோடியில் 2 வாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? 583 கோடி. அடுத்தது, கரோனா தடுப்பூசியான கோவாக்சின் எத்தனை சதவீதம் செயல்திறன் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர்? ஆப்ஷன் ஏ 98%, ஆப்ஷன் பி 77.8%, ஆப்ஷன் சி 91.3%, ஆப்ஷன் டி 73.1%. இதுக்கு சரியான சார் பார்த்தீங்கன்னா 77.8%. ஸோ கோவாக்சின் வந்துட்டு நம்ம இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய தடுப்பூசி, பாரத் பயோடெக் நிறுவனம் ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னா, அதாவது 2 பரிசோதனை முடிஞ்சோடனே நம்ம வந்துட்டு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அவசர கால பயன்பாட்டில் வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் WHO பார்த்திங்கன்னா இவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க உலக அளவில் அவசர கால பயன்பாட்டுக்கு வந்துட்டு கோவாக்சின் வந்துட்டு அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் 3 பரிசோதனை முடிஞ்ச தடுப்பூசி தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ வந்துட்டு 3 பரிசோதனையும் முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் தான் 77.8% வந்துட்டு செயல்திறன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அறிக்கையை பார்த்தீங்கன்னா மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு, ஸோ சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், இவங்ககிட்ட வந்துட்டு இந்த அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களும் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு, ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த அறிக்கையை முழுசாக வந்துட்டு படிச்சுட்டு ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ WHO இன்றைக்கி நடக்கக்கூடிய மீட்டிங்கில் வந்துட்டு நம்ம கோவாக்சின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு, ஏன்னா 3 பரிசோதனை முடிச்சிட்டோம் இல்லையா, அதனால் இதை வந்துட்டு உலக அளவில் அவசர கால பயன்பாட்டுக்காக இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்துட்டு இது பண்ண போகிறாங்க இன்றைக்கி நடக்க போகிற மீட்டிங்கில், WHO மீட்டிங்கில். ஸோ கோவாக்சின் பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் நிறுவனம் ஹைதராபாத்தில் இருக்கவங்க தான் வந்துட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ 3 பரிசோதனையும் முடிஞ்சிடுச்சு. ஸோ முடிவில் தான் பார்த்தீங்கன்னா,
ஸோ கரோனா தடுப்பூசியான கோவேக்சின் எத்தனை சதவீதம் செயல்திறன் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளன. ஸோ மூணாம் கட்ட அதாவது மூணு கட்ட பரிசோதனையை முடித்து இப்போது 77.8% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே, சர்வதேச ஒலிம்பிக் தினம் 2021. ஆப்ஷன் ஏ June 21, ஆப்ஷன் பி June 20, ஆப்ஷன் சி June 22, ஆப்ஷன் டி June 23. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா June 23. ஸோ இன்றைக்கி தான். ஸோ இந்த இயற்கான தீம் என்னென்னா ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஆக்டிவ் வித் தி ஒலிம்பிக் டே ஒர்க் அவுட் ஆன் 23 June. ஸோ இது எந்த இயர்லேருந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா 1948. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் விடோஸ் டே, சர்வதேச விதவைகள் தினம் 2021, இன்றைக்கினா June 23 இன்றைக்கி தான். ஸோ இந்த இயர்க்கான தீம் என்னென்னா இன்விசிபிள் விமன், இன்விசிபிள் ப்ராப்ளம்ஸ். சப்போ இந்த நிகழ்வில் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே, சர்வதேச ஒலிம்பிக் தினம் 2021, என்றைக்கினா June 23. அதே போல் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா July 23 வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் டோக்கியோவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த இயற்கான தீம் என்னென்னா ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஆக்டிவ் வித் தி ஒலிம்பிக் டே ஒர்க் அவுட் ஆன் 23 June. அடுத்தது துளிகள். ஸோ தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 11 மாவட்டங்களுக்கு பெண் கலெக்டர்கள் நியமனம். அதாவது ஸோ ஆட்சி மாறியிருக்கு இல்லையா, ஸோ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா 11 மாவட்டங்கள், 38 மாவட்டங்களில் 11 மாவட்டங்களுக்கு பெண் கலெக்டர்களை பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் யாருன்னு பார்க்கலாம். சென்னைக்கு பார்த்திங்கன்னா விஜயராணி அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க, காஞ்சிபுரம்க்கு ஆர்த்தி அவர்கள், அரியலூருக்கு ரமண சரஸ்வதி அவர்கள், தருமபுரிக்கு பார்த்திங்கன்னா திவ்ய தர்ஷினி அவர்கள், மயிலாடுதுறைக்கு லலிதா அவர்கள், நாமக்கலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரேயா சிங் அவர்கள், பெரம்பலூருக்கு வெங்கடப்பிரியா அவர்கள், புதுக்கோட்டைக்கு பார்த்திங்கன்னா கவிதா ராமு அவர்கள், நீலகிரிக்கு இன்னோசென்ட் திவ்யா அவர்கள், ராமநாதபுரம் சந்திரகலா அவர்கள், திருவாரூருக்கு பார்த்திங்கன்னா காயத்ரி கிருஷ்ணன் அவர்கள். ஸோ கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஆட்சியில் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பெண் கலெக்டர்கள் வந்துட்டு நியமிக்கலை, இதான் முதல் முறையாக பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த நிகழ்வில் என்ன பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்களில் 11 மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண் கலெக்டர்களை வந்துட்டு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு முதல் முறை, இந்த மாதிரி அதிக அளவில் பெண் கலெக்டர்களை பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்கிறது இது முதல் முறை. அப்போது நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இது போல் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.